Hi friends, welcome to Sadhana Lifestyle. In our channel, we have video of Dinta Patina. In the Gandana Mother Ashram with the Samaka Boro, Ashram with the Kena video of Dinta Patina, non vigilada on the Sensukurkapuranga, Adala on the now on the mean column by Kapora, and the video in the video on the mean column by Kerala on the video clopola. என்ன காஞ்சிருச்சு என்ன காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதுல பாதி பூண்டு பூண்டு எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இதல போட்டுக்கலாம் நல்லா நம்ம குழம்பு நிறைய கடக்கணும்ன்றதுக்காக நல்லா கொலகொல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதி தக்காளியை மட்டும் இதல சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இங்க மூணு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதல நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே வந்துட்டு வதங்கிருச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் சட்டி வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் பொரிட்டும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் மீதி வச்சுருந்த பூண்டு கொஞ்சமா சின்ன வந்து பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மீதி இருக்க தக்காளி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எனக்கு வந்து இது செய்யும்போது வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மல்லித்தூள் பச்சிண்டி மாயிடு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் சும்மா அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் ஏன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டோம்னா நல்லா கிண்டணும் ஏன்னா வந்து காரம் அடி பிடிக்கும் கிண்டி போட்டு வச்ச மாதிரி தான் இது அதுக்கப்புறம் தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போடுமா வரேம்மா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது மசாலா எல்லாம் போட்டு இந்த புளியோட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வதக்கி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து இந்த மசாலா போட்டதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துக்கும் கொதிய வச்சுக்கலாம் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு கொதிக்குது அதோட நான் கொஞ்சம் மிளகாய் கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ அம்மா வந்து மீனை போட போகிறாங்க மீன் கொதிஞ்சிட்டு இருக்கும்போது கல்லாமணி மாங்காவை சேர்த்துக்கலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிஞ்சு மாங்கான்றதுனால கடைசியாக சேர்த்துக்கிறோம் நீ கொஞ்சம் கல்லாமணி மாங்காவாக இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க இது பிஞ்சு கல்லாமணி மாங்காய் நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் மீன் குழம்பு வச்சுட்டு ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தாச்சு தாத்தா எல்லாமே சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வேறு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்க பாய்